பைண்டர் தானே, பைண்டர் தானே, பைண்டர் ரெடியா? ஓகே ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜையில் இருக்கேன். படத்துடைய பேர் வந்து பைண்டர், அரபி ப்ரொடக்ஷன், புது இயக்குனர் வினோத் ராஜேந்திரன். ரொம்ப அழகான ஒரு திரைக்கதை, ஒரு புதுசாக எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு உண்டாக்கும், அதை நான் சொல்கிறேன். ஏன்னா டைரக்டர் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அந்த டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அது மாதிரி கேமராமேன், அது ப்ரொடியூசர், ஒரு டீமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பண்ண போகிறோம். இப்போ தான் இப்போயே ஒரு பயங்கர ஹாப்பி. என்னென்னா படம் முடிச்சுட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து நல்லபடியாக சூப்பராக எடுப்பாங்க, சூப்பராக நான் நடிப்பேன், நல்லபடியாக முடிக்கும். முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சூப்பராக ரிலீஸ் பண்ணுவோம். இந்த படத்துடைய திரைக்கதை வந்து டைரக்டர் வந்து அண்ணா, எனக்கு அண்ணா இந்த கதை சொல்கிறேனே, ஆனால் நீ ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ல மாட்டேனே, ஒரே நிமிஷத்தை சொன்னார். அந்த ஒரே நிமிஷம் தான் சொன்னார் கதை. அந்த ஒரு நிமிஷத்தில் அண்ட் சொல்லி ஆயிடுச்சு. அவ்வளோ அழகான ஒரு ஈஸியான ஒரு கதை, ஒரு அழகாக திரைக்கதை பண்ணியிருக்காரு. சரி, இது விஜய் சேதுபதி கூட நிறைய ஆக்டர் கூட நடிச்சுட்டு வரீங்க. எப்போ வந்து உங்களுக்கு இந்த விஜய் அஜித் அவங்க கூட மாதிரியே படங்கள்லாம் உங்களை பார்க்கலாம்? இல்லை, அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவங்களும் கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ற டேட்டு என்னால் சரியாக தர முடியல. அந்தந்த படங்கள்லாம் இருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கு கரெக்டாக நம்ம செய்யணும். அதனால் அந்த ப்ராசஸ்ஸு போய்கிட்டுருக்கு. மிக சீக்கிரம் நான் பண்ணிடுவேன். விஜய் சார் கூடையும் அஜித் சார் கூடையும் எல்லா பெரிய நடிகர்களையும் மிக சீக்கிரமாக பண்ணிடுவேன். நீங்கள் யாருடைய ரொம்ப தீவிர ஃபேன் எதிர்பார்க்கணும்? விஜய், அஜித். ஏன்னா வாரிசு துணிவு படங்கள் ரெண்டு வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் கழிச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. முதல்ல நீங்கள் எந்த படத்தை பார்ப்பீங்கன்னா? இல்லை, அதாவது இப்போ நீ எந்த ரசிகர்னு ஃபஸ்ட்டு கேட்டீங்க, அதுக்கு நான் ரசிகருக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து ரஜினி சாருடைய ரசிகர், விஜயாந்த் சாருடைய ரசிகர், கமல் சாருடைய ரசிகர். விஜய் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அஜித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க படம் வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு வருது இல்லைங்களா, அந்த பொங்கலுக்கு வந்து ரெண்டு படத்தையும் பார்ப்பேன். அதாவது எப்படி சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷோ வந்து இந்த ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ ரெண்டாவது ஷோ வந்து அந்த ஷோ. ஆனால் எந்த படமும் சொல்ல மாட்டேன், ஆனால் ரெண்டு படம் பார்த்துருவேன். அதான் முதல்ல இல்லை, துணி இருந்தால் இந்த படத்தை பார்ப்பீங்களா, இல்லை அதுக்கு வாரிசு இருந்தால் தான் இந்த படத்துக்கு போகணும்னு சொல்லி பல பேர் கருத்து தெரிவிக்கிறேன். நீங்கள் எப்படி, துணி இருந்தால் தான் இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது வாரிசு இருந்தால் தான் துணிவு கிடைக்கும், துணிவு இருந்தால் தான் வாரிசு கிடைக்கும். அதனால் ரெண்டு படமும் நான் பார்த்துறேன். இது எப்படின்னா, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றேன். ஃபஸ்ட் ஆஃப் இந்த படம் பார்த்துட்டு, செகண்ட் ஆஃப் அந்த படத்தை பார்த்துட்டு, திருப்பி இது செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு, திருப்பி செகண்ட் ஆஃப் இதை பார்த்துறேன், அப்படி பார்த்துறேன் மிக்சிங்கில். அல்லாப்பட்டி சிமிக்கி. சரி, இப்போ அடுத்தடுத்து படங்களில் வந்து உங்களுக்கு நிறைய காமெடியாகவே பண்ணிட்டீங்க. அடுத்து வேறு எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கல? இந்த நான் சினிமாவில் இதெல்லாம் இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நான் வந்து ஒன்றும் எனக்கு சினிமா அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? இல்லை, அது கடவுள் புண்ணியத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டேன் நான். எல்லா படங்களும் எல்லா ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த சமீபத்தில் வந்து கதைக்கு கதாநாயகனாக வந்து ஒரு 3 படம் கதை கேட்டிருக்கேன். நான் கேட்டேன், அந்த டேரக்டர் சார் கேட்டேன், ஏங்க என்னையே போயிட்டு கதைக்கு கதாநாயகனானே? இல்லை சார், இப்போ வந்து இது ட்ரெண்டு, இப்போ வந்து கதை தான் சார் ஹீரோ. அதனால் உங்களை வச்சு நான் எழுதியிருக்கேன், கதை எழுதியிருக்கேன். இப்போ வந்து சூரி சார் பண்ணிகிட்ருக்காரு, யோகி பாபு பண்ணிகிட்ருக்காரு, அது மாதிரி இது ஒரு கதை நீங்கள் கேளுங்க என்னப்போ. அது கதையும் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ப்ரொடியூசர் சாரும் ஓகே சொல்லிட்டாரு. கண்டிப்பாக வந்து மேபி ஜனவரி 1st or 2nd நாங்கள் போயிடுவோம். சரி சார், அப்புறம் பிக் பாஸ் பற்றி கேட்கலாமா? ஆத்தாடி, பிக் பாஸ் அதான் சூப்பராக போயிட்டுருக்கேன். பிக் பாஸ் ரொம்ப அழகாக இல்லை. இப்போ இந்த அஸ்வின், தனலட்சுமி, இந்த விக்ரம் இவங்களாம் எப்படி உள்ளே நடந்துட்டுருக்காங்க? ஏன்னா அசீம் பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு. இல்லை, அதாவது நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம கொஞ்சம் அந்த ஷூட்டிங் பிஸியானதுனால வந்து அந்த பிக் பாஸ் நான் பார்க்குறேன். நான் தப்புத்தேன் ஏன்னா அது எங்கள் வீடு தான். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீசன் 2 போயிட்டு வந்தேன், பார்க்காதது தப்புதேன். ஆனால் பட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா வந்து டாஸ்கெலாம் விளையாண்டுருக்காங்க. வின்னிங் வந்து அந்த கடவுளுக்கு மட்டும், அந்த ஆண்டவர் கமல் சாருக்கு மட்டும்தான் தெரியும். நல்லதே நடக்கும். எதுங்க, பிக் பாஸில் யார் வின் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 4-5 பேர் எனக்கு தெரியும், ஆனால் வேணாமே, ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே. ஆமாம், நடிக்கலைங்க ஐயா, நடிக்கலைங்க, விளையாடுறாரு. அங்கே போய் அவர் அவர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியுது. என்கிட்ட நான் பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்தது சொல்லுவாங்க, ஆ தம்பி பிக் பாஸ் அது சென்ட்ராயில் இந்த பிக் பாஸ் பார்த்தேன், நீ சூப்பராக நடித்தேன். ஏங்க நான் நடித்தேன், நான் நடிக்கலைங்க. ஆமாம், அப்புறம் திருப்பி இப்போ கேட்குறப்ப, நான் நடிக்கலையா நான்? ஓ, விக்ரமனை பற்றி பேசுகிறீங்களா? விக்ரம் கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்காரு, டாஸ்க் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து இல்லை, அவங்களும் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. தனலட்சுமி நல்லா விளாண்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு 2-3 பேர் இருக்காங்களே, ரொம்ப சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக விளாண்டுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.